தன்னோட மகன் சிம்புவுக்காக பொண்ணு கேட்டு டி ராஜேந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அசிங்கப்பட்டுட்டாராங்க. இந்த மாதிரியான தகவல் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது. என்ன சிம்புக்கு பொண்ணு தர மாட்டாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க? அட ஆமாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஆக்டர் சிம்புவுக்கு உறவினர்கள்கிட்ட பெண் கேட்க போய் டி ராஜேந்தர் அசிங்கப்பட்டதாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தன்னோட மகன் சிலம்பரசனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தையும் ரொம்பவே போராடிட்டுருக்காரு. ஆனால் சிம்பு சில நடிகைகளோட காதல் கிசு கிசு உள்ள சிக்கும் போதெல்லாம் தன்னோட மகனோட ஆசைப்படியே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக பார்த்தோன்னா ஹன்சிகாவை லவ் பண்ணார் நம்ம சிம்பு, அதுக்கடுத்து அதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட கெரியரில் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது சிம்புவுக்கு 40 வயசு ஆகிடுச்சுங்க. ஸோ இப்படி இருக்க நிலையில் தன்னோட சமூகத்தை சேர்ந்த பெண் கிடைச்சா உடனடியாக சிம்புவுக்கு திருமணம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவோட பெற்றோர் முடிவு செஞ்சுருக்கிறதாகவும், இது காரணமாக டி ராஜேந்தர் தன்னோட சொந்த ஊரான மயிலாடுதுறையில் இருக்க உறவினர்கள் மற்றும் தன்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்ட பெண் கேட்டு வரதாகவும் சொல்லப்படுது. அதில் சிலர் சிலம்பரசனோட வயதை குறிப்பிட்டு பெண் கொடுக்க மறுத்துட்டதாகவும், இன்னும் சிலர் சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு பெண் கொடுக்க தயக்கம் காட்டி வரதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே விடாமுயற்சியாக பெண் தேடுற படலத்தை கையில் எடுத்திருக்காரு டி ராஜேந்தர். ரீசண்டாக கூட தொழிலதிபர் ஒருவரோட பெண்ணை சிலம்பரசனுக்கு பெண் கேட்டிருக்காங்க. அவங்க யோசிச்சு சொல்வதாக தெரிவித்ததாகவும், அதுக்கப்புறமா சிம்புவோட வயசு அண்ட் அவர் சில நடிகைகள் கூட காதல் கிசு கிசுவில் வெளிப்படையாக சிக்கியிருக்கிறத காரணம் காட்டி பெண் கொடுக்க மறுத்துட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பணம் வசதி பெரிய குடும்பம் அந்தஸ்துன்னு இருந்தாலுமே சிம்புவுக்கு பெண் கேட்க செல்கிற இடங்கள் எல்லாமே பலருமே பெண் முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்துவது போல் சொல்கிறதால ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கிறாராம் நம்ம டி ராஜேந்தர். இந்த தகவல் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குங்க. என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ லவ் பண்ணாலும் சரி, சிம்பு வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார். அவருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சரி ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.